வணக்கம். திருவண்ணாமலையில் 30 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்த ரேஷன் கடையை இடம் மாற்றம் செய்த விடியா திமுக அரசை கண்டித்து ரேஷன் அட்டை குடும்பத்தாரர்களும் முதியோர் அரிசி பெறும் மூதாட்டிகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். திருவண்ணாமலை 7வது வார்டுக்குட்பட்ட பே கோபுரம் 1வது தெருவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் 1600 குடும்பத்தினர் ரேஷன் பொருட்களை பெற்று வருகிறார்கள். அதேபோல் முதியோர் அரிசி பெறும் 300க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் இந்த கடையில் மாதந்தோறும் அரிசி வாங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அதிகாரிகள் எந்தவிதமான அறிவிப்பும் இன்றி ரேஷன் கடையை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் உள்ள இடத்தில் இடம் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட தூரம் சென்று ரேஷன் பொருட்களை பெற முடியாத நிலை உள்ளதை குடும்ப அட்டைதாரர்களும் மூதாட்டிகளும் அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை பெங்களூர் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தார்கள். 30 வருஷமா இருக்குது ரேஷன் கடை, இப்ப மாத்திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையிலே நாங்க நின்னு கேட்டோம், மாத்தாதீங்கன்னு சொன்னோம். அப்பயும் அவங்களுக்கு எதுவுமே கவுன்சிலர் கண்டுக்கல, எதுவுமே இது வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க யாருமே கண்டுக்கல. வயசானவங்க இந்த டிராபிக்ல போய் எப்படி வாங்கின்னு வரது அரிசி? ஆட்டோக்காரனுக்கு தான் கொடுக்கணும். 20 கிலோ அரிசிக்கு ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு வரணும். வயசானவங்களாம் முதியோர் அட்டாங்க, 1400 அட்டை இருக்குது, எப்படி போய் 1600 அட்டை இருக்குது, எப்படி போய் வாங்கின்னு வரது? எல்லாரும் எதுவுமே யாருமே கண்டுக்கல. 3 மாசம் ஆச்சு அந்த கடைக்காரங்க. இப்ப இருந்த இடத்துல இருக்கிறவங்க காலி பண்ண சொல்லல, வாடகை தான் ஏத்தி கேக்குறாங்க, அத கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. 1000 ரூபாய் 1000 2000 வாடகை ஏத்தி கேக்குறாங்க, அந்த வாடகை கூட கொடுக்க முடியாது. ஆச்சு, என்ன ஆச்சு இந்த அரசியல், என்ன பண்ணுது? எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க.